அவர் அவர் மைக்கு எவ்வளவு காஸ்ட்லியான மைக்கு, பேசிக்கிட்டு அப்படியே நல்ல வேலை என் மூஞ்சில தூக்கி ஏன் போட்டீங்க, எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அருமையா மரகதம் தன்னுடைய பேச்சு முடிஞ்சு நாட்டுல எவ்வளவு போராட்டம்னு ஒரு பாட்டுல கொடுத்தா பாருங்க, அருமையான பாட்டியா. இப்பொழுது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அருமையாக கவிஞர் ராகவ் மகேஷ், தொலைக்காட்சி புகழ், அற்புதமான திரைப்படங்கள் எல்லாம் நடித்திருக்கிறார்கள். சமூகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அதே போல ஆன்மீக பணியிலும் தன்னை இணைத்துக் கொண்டு மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய மிக சிறப்பான நேர்த்தியான ஒரு மனிதர் இவர். வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்கிற இந்த அருமையான பட்டிமன்றத்திலே வாழ்க்கை என்பது பூந்தோட்டமே என்று பேச வந்திருக்கிறார்கள். அவர்களை பாராட்டி ஒரு கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு ரொம்ப நன்றி அருண். அற்புதமான அமைதியான ஒரு சூழலில் இந்த அழகான இடத்திலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வடிவமைத்து தந்த இந்த ஊரினை சார்ந்த ஐயா ஆசிரியர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சி இங்கே மிக சிறப்பாக நடைபெற காரணமாக இருக்கிற இந்த ஊர் பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா அப்படிங்கிறது பட்டிமன்றத்துடைய தலைப்பு. இங்க வந்தவொன்னையே பட்டிமன்றம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள ஒரு கிளைவுக்கு வந்தது. ஆனாலும் அந்த அம்பாள் ஒரு ஊர்வலம் அந்த பிரகாரத்தை சுற்றி உள்ள வந்தோடனே ஒரு அற்புதமான சூழல் நிலவுச்சு. எங்களுக்கு வந்து அந்த அம்பாள் உத்தரவு கொடுத்தாள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் சிந்தனைகள் எல்லாமே நம்மை அழிக்கக்கூடியவை. எப்பவுமே நம்மகிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லுவார்களே, அதாவது நேர்மறையான சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த பக்கத்துல இருக்கிற அந்த இருவருக்கும் அந்த நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறதே கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எதிரணியில பேசினாங்களே அந்த மேடம், ஒரு தடவை புடவை கடைக்கு போயிருக்கிறாங்க. புடவை கடைக்கு போய் தனக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புடவையை அந்த அம்மா எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்த உடனே டக்குனு ஒரு ஞாபகம் வருது அந்த அம்மாவுக்கு, ஆஹா நம்ம 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு போறோம், மாமியார் கேட்டா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு புடவை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப புடவை கடைக்குள்ள போய் ஒரு 3,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புடவை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு ஆட்டோல ஏறிட்டாங்க. ஏறிட்டு இந்த அம்மாவோட அந்த படிச்சிருக்காங்கல்ல நிறைய பட்டம் வரிசையா, அவங்க மூளையை பயன்படுத்தி ஒரு வேலை பண்ணிருக்கு. நம்ம 10,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், மாமியாருக்கு 3,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம், அந்த அம்மா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்லை பிச்சு அந்த 3,000 ரூபாய் புடவையில ஒட்டிட்டு அந்த 3,000 ரூபாய் பில்லை பிச்சு 10,000 ரூபாய் புடவையில ஒட்டிட்டு நேராக போய் மாமியார்கிட்ட போய் அந்த 10,000 ரூபாய் இருக்குல்ல அந்த புடவை பில்லு ஒட்டின புடவையை போட்ட கொடுத்துட்டு அத்தை
நான் எனக்கு புடவை எடுத்தேன், அப்போ உங்க ஞாபகம் வந்துச்சு, அதனால எனக்கு 3000 ரூபாய்க்கும் உங்களுக்கு 10000 ரூபாய்க்கும் புடவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த 10000 ரூபா புடவைய அந்த அம்மாட்ட கொடுத்துருக்கு. அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஆளு, ஏன்னி நான் எப்பவும் உங்கள்ட்ட தானே கிடக்கேன், நீ தானே அங்கேக்க பட்டி மன்றம் கவியிறக்கோன்னு போற, இந்த இந்த புடவை நீ கட்டிக்க, அந்த புடவை எனக்கு கொடு அப்படின்னு. இது ஒரு ஐடியால போனா அந்த மாதிரி ஒரு அற்புதமான சிந்தனை படைத்த அந்த அம்மையார் அவர்கள். ஐயா இருக்காரு பாருங்க, ஆசிரியர் இருக்காரு பாருங்க, எல்லாருக்கும் உதவுற ஒரு மனப்பான்மை, ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி. ஒரு தடவை பட்டுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூருக்கு பட்டிமன்றம் முடிச்சு நாங்க வந்துட்டு இருக்கோம். எல்லா ஊர்லயும் பட்டிமன்றம்னா மேடையில இருக்கிற 2 அடியில் உள்ளவங்கதான் பேசுவாங்க. ஆமா, நம்ம ஊர்ல மட்டும்தான் கீழே இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. ஆமா ஆமா, அழகாக நடுவர் பாடிக்கிட்டே இருந்தாருங்க, அற்புதமான பாடல். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னே சுதியோடு அப்படின்னு. ஒருத்தர் அப்படியே சுதியோடு வந்தாருங்க, வந்து கேட்டா பாருங்க கரெக்டா, சுதியோடு லய போலவே என்ன தாண்டிட்டாரு. ஐயா எதிர எதிரில இருக்கிற ஐயா அன்பழகன் ஐயா, எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு பட்டுக்கோட்டையில இருந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டு இருக்கோங்க. நல்லா கேட்டுங்க, ஒரு சுவாரஸ்யமான கதை. கிட்டத்தட்ட பட்டிமன்றம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 3:30 to 4:00 ஆயிடுச்சு, விடிகாலையில ஆயிடுச்சு, ஆரம்பிச்சதே 12:30. 4 மணிக்கு அங்கிருந்து பட்டுக்கோட்டையில இருந்து கிளம்பி தஞ்சாவூர் வந்துகிட்டே இருக்கோம் கார்ல. அப்ப எங்களுக்கு முன்னாடி ஒரு வேன் போயிட்டு இருக்குங்க. அந்த வேன்ல இருந்து அந்த கரம்பையம்னு ஒரு ஏரியா இருக்கு பாருங்க, அந்த கரம்பையம் வந்தோட திடார்னு ஒரு பார்சல் அந்த வேன்ல இருந்து கீழே விழுந்துச்சு. பின்னாடி கார்ல போயிட்டு இருந்த இவரு என்ன பண்றாரு, ஐயோ வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து, ஏன் பார்சல் விழுலையா பார்சல் விழுலையான்னு அவன் காதல் வாங்கல அவன் பாட்ட போயிட்டே இருக்கான். உடனே இவர் என்ன பண்றாரு, நல்லது பண்றாரு நாட்டுக்கு, டக்குன்னு அந்த உளுந்த பார்சல் எடுத்து தன்னுடைய கார்ல வச்சுக்கிட்டாரு. வச்சுட்டு வாங்க போவோம் அப்படின்னா நேரம் பாப்பா நாட்டு வந்துச்சு. பாப்பா நாட்டுல ஒரு பார்சல் மேலே தடாரம் அந்த லாரில இருந்து கீழே விழுது. ஐயோ இங்கேயும் ஒரு பார்சலை போட்டான், எடுறா எடுறான்னு சொல்லி அதையும் எடுத்து தன்னோட கார்ல வச்சுக்கிட்டாரு. அடுத்து அப்படியே வந்துட்டே இருந்தா ஒரத்த நாடு வந்துச்சு, ஒரத்த நாட்டுல ஒரு பார்சல் விழுது, அங்கேயும் ஒரு உடலை டக்குன்னு அந்த பார்சல் எடுத்து தன்னுடைய கார்ல வச்சுட்டு அந்த லாரிய ஓவர்டேக் பண்ணியா அப்படிங்கிறாரு காருக்கு டிரைவர். காருக்காரர் விரட்டிட்டு போறாரு, கிட்டக்க போய் தஞ்சாவூர் கிட்ட போய் இப்படி ஓவரா இப்படி ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய் அந்த காரை நிறுத்தி லாரியை நிறுத்தி, ஏயா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பார்சல் விழுந்துட்டே வருது, நீ பாட்டா கண்டிக்காம வர, நீ என்ன நீ வண்டி ஓட்டுற அப்படின்னாரு. அந்த டிரைவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டான், யோ அது பேப்பர் கட்டியா, ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊருக்கு பேப்பர் கட்ட நாங்க போட்டுக்கிட்டே வந்தோம், அதை நீ வேலை மெனக்கிட்டு புரட்டிட்டு வந்து என்கிட்ட இப்ப வந்து அம்பலத்துட்டு இருக்க, மரியாதையா ஓக்காரே கொண்டு போய் என்ன பண்ணு, எந்தெந்த இடத்துல எடுத்தியோ அங்கங்க போட்டு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு உதவுற மனப்பான்மை கொண்ட என்ன பேப்பர், தினத்தந்தியா டெய்லி காலையில வர்ற பேப்பருங்க, பேப்பர் கட்டு. இந்த மாதிரியான ஆட்கள் சேர்ந்து போராட்டம்னா போராட்டமா தானே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சிந்தனை எப்படி இருக்கும், அப்படித்தானே இருக்கும். எங்க அணில பாருங்க, எங்க ஊர்ல ஒரு ஸ்வீட் பேர் உண்டு, எங்க தஞ்சாவூர்ல புகழ்பெற்றது பாம்பே ஸ்வீட்ஸ். அந்த பாம்பே ஸ்வீட்ஸ்ல எது ரொம்ப புகழ்பெற்ற ஸ்வீட் அப்படின்னு கேட்டா சந்திரகலா அப்படிங்கறதுதான் ஒரு புகழ்பெற்ற ஸ்வீட் எங்களுடைய பாம்பே ஸ்வீட்ல. அதே மாதிரி எங்களுடைய அணில உங்க ஊரை சார்ந்த சகோதரி சூரியகலா இங்க வந்து இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பேச்சாளராக இருக்கிறார், அவருக்கு ஒரு நல்ல கைதுகள் கொடுங்க. எங்களுடைய அணிக்கு பெருமை சேர்த்த அந்த சகோதரிக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் நிறைய பாடல் போட்டாரு, இப்போ ஒரு பாடல் போட்டாரு. புஞ்சை உண்டு நெஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தில் சொத்து சொன்ன தீரவில்லை. ஏன் தீரவில்லை அப்படிங்கிறதுக்கு அதே படத்திலேயே ஒரு காரணம் சொன்னா நடுவர் அவர்களே. ஆராய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆளோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் காயாதடா அப்படின்னு அவனே அந்த பாட்டுல ஒரு வரிசமா. இந்த குடும்ப வாழ்க்கை போராட்டம் சொன்னீங்களே, எங்க குடும்ப வாழ்க்கை போராட்டம், ஒவ்வொரு தருணமும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணம். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எல்லா வேலையும் என்னுடைய மனைவி தான் செய்வாங்க. என்னங்க எங்க வீட்டுல எல்லா வேலையும் ஏன் பொண்டாட்டி தான் பாப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே பால் கார்டு கொண்டாந்து பால் பாக்கெட்டை போட்டு போயிருப்பாரு இல்லையா, அந்த பால் பாக்கெட்டை எடுப்பேன், என் மனைவி பாப்பாங்க. அந்த பால் பாக்கெட்டை கொண்டாந்து அடுப்புல வச்சு காய்ச்சுவேன், என் மனைவி பாப்பாங்க.
அந்த பால காபி போட்டு கொண்ட என் மனைவிட்ட கொடுப்பேன், என் மனைவி பார்ப்பாங்க, வாங்கி குடிப்பாங்க. ஆக எங்க வீட்டுல எல்லா வேலையும் யாரு பாக்குறாங்க? என் வீட்டுல எல்லா வேலையும் யாரு பாக்குறாங்க எவ்வளவு அற்புதமா மகிழ்ச்சியா சிரிச்சு மகிழ்றீங்க. வாழ்க்கையில உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு. அட, ஏங்க நீங்க வேற, என் பொண்டாட்டுக்கு என் மேல கோபம் வந்ததுன்னா பாத்திரத்தை தூக்கி அடிப்பாங்க, டக்கு நான் ஒதுக்கிட்டு சிரிப்பேன், ஐ என் மேல படலையே அப்படின்னு சிரிப்பேன். உடனே நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த அம்மா மேல அடிப்பேன், அந்த அம்மா ஒதுக்கிக்கும், ஐ என் மேல படலையே அப்படின்னு இப்படிதான் சிரிக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனாலும் எல்லா வீடுகளிலையும் எல்லா குடும்பங்களிலையும் பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றது? இப்ப மரகடம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இந்த 100 நாள் வேலைக்கு போறவங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு. தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக தான் இருக்குது. பூந்தோட்டத்திலேயே வேலை பார்க்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டமாகத்தான் இருக்கிறது என்பதை சொல்லாமலே அவங்களே அவங்களுடைய தங்களுடைய வாயால் ஒத்துக்கொண்டார்கள். இப்ப ஒரு அழகான ஒரு எந்த இசையை கேட்டாலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. நம்ம அந்த இசைங்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டம் தான் அப்படிங்கிறதுக்கு இசையில வந்து நிறைய பாடல்களை சொல்லுவாங்க. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதுனா, அந்த பாடல் நமக்கு எல்லாம் தெரியும். எதுக்காக இந்த பாடலை குறிப்பிட்ட இந்த பகுதியில் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு பாடல் ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியரை உருவாக்கியது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதினார். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். என்ன சொன்னாரு? எந்த துன்பம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை பார்த்து நாம பயந்து நின்னா அந்த துன்பம் நம்ம விட்டு போகாது. கண்டிப்பா எதையும் தாங்கும் இதயம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மிக அழகாக அந்த பாடல்ல சொன்னார் நடுவர் அவர்களே. அதே மாதிரி முந்தால இருந்துதான் கண்ணதாசனுடைய பிறந்த நாள். அவர் பாடினாரு ஒரு பாட்டுல, அவரே மேடையில ஏறி நடிச்சாரு. அந்த பாட்டை கேளுங்க, எவ்வளவு அருமையான பாட்டு. எப்ப உழைப்பு திரும்பலாம் நம்புறிய நண்பா,
யார் இங்கே வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சா அவன் ஒதுங்கி போவாண்டா அப்படின்னு. யார் எந்த துன்ப துன்பம் வரும் வேலையில சிரிங்க அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். இடுக்கன் வருங்கால் அப்படிங்கறத இன்னைக்கு இன்னைக்கு பிள்ளை இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களா நடுவர் அவர்களே? சந்தோஷமா இருக்கும். சென்னையில ஒரு நிகழ்ச்சியில பேச போயிருந்தேங்க. திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி ஒரு அரை மணி நேரம் ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். பேசி முடிச்சிட்டு நான் வெளியில வரும்போது அந்த ஸ்கூலை சார்ந்த ஒரு பையன் உடையாந்தாங்க. அண்ணே வள்ளுவர் யாரோட ரசிகர் தெரியுமா அப்படின்னு கேட்டான். திருவள்ளுவர் யாரோட ரசிகர் தெரியுமா அப்படின்னு கேட்டான். ரெண்டாவது வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அப்ப சினிமா எல்லாம் கிடையாது, டிராமா எல்லாம் கிடையாது, அவர் போய் யாரோட ரசிகருங்கிறியே அப்படின்னு. இல்ல நீங்க வந்து திருக்குறளை சரியா படிக்கல, அவர் எழுதின திருக்குறள் ஒண்ணு நான் சொல்றேன் ஞாபகப்படுத்துல, அவர் யாரோட ரசிகர்னு அப்படின்னா. என்னடா சொல்லுடா அப்படின்னு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை. துப்பாக்கி யார் நடிச்ச படம் அப்படின்னா விஜய் நடிச்ச படம், வள்ளுவர் விஜய் ரசிகர் அப்படின்னா. சரியா தான் சொல்லியிருக்கான். அவன் ஐயாட்ட படிச்ச மாணவனா இருப்பானோ? சென்னை படிச்ச மாணவன் அஜித்தோட ரசிகர். எப்படிதா அப்படின்னு கேட்டேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அது அப்படின்னா. இந்த திருக்குறள் தலைக்கு பின்னாடி அதையும் அவன் சேர்த்துக்கிறான். அப்படிதான் ஒரு பாப்பா சொன்னிச்சு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் திருமதி செல்வம். பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களை பார்த்து அன்னைக்கே கண்ணதாசன் பாடினாரு. அந்த பாடலை சொல்லியிருப்பாரு. அந்த தாய்மையுடைய அந்த
பண்புகளை மிக அழகா ஒரு பாடல். அந்த பாடல் இன்னும் திருச்சியில ஒரு கோவிலில் தினந்தோறும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தந்தி தாயன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு எனை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. ஒரு அற்புதமான அந்த வரிகள், அந்த தாய்களை உணர்த்தக்கூடிய அந்த வரிகள். இன்றைக்கு பெற்ற தாயை நீங்கள் மதிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பூந்தோட்டம். கட்டிய மனைவியை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை பூந்தோட்டம். அது பூந்தோட்டமா போராட்டமாங்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. ஒரு பாடல் கவிப்பரசு வைரமுத்து அவர்கள் மிக அழகா சொல்லியிருப்பார், வெற்றிகள் இல்லாமல் சிறு தோல்வியும் நல்லதடி, வேப்பம் கோவிலும் சிறு தேன் துணி உள்ளதடி. எல்லாமே வெற்றியா இல்லாம சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தால்தான், சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தால்தான் வாழ்க்கை மறுபடி பூந்தோட்டமாக வரும். அதுதான் சொன்னார், வேப்பம்பூ அப்படிங்கிறது ஒரு கசப்பான விஷயம் என்றாலும் அதுல ஒரு சின்ன தேன் துளி இருக்கும் என்கிற அந்த செய்தியை மிக அழகாக சொன்னார். நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா திருமணமான புதிரில் கணவன் மனைவிக்கு உண்டான நெருக்கமும் ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நெருக்கம் எப்படி மாறுங்கிறது மிக அழகா நம்ம பார்த்தாலே தெரியும். புதுசா கல்யாணம் ஆனா பாத்தீங்கன்னா மனைவி கணவன் ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு பேருந்துல ஏறுவாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், புதுசா கல்யாணம் ஆனவங்க மனைவியும் கணவனும் கைய புடிச்சுக்கிட்டு பேருந்தில் ஏறுவார்கள். ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மனைவி வந்து முத வாசப்படி வழியா ஏறுவாங்க, கணவன் வந்து பின்னாடி வாசப்படி வழியா ஏறுவான். அதுவே ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அம்மா முத பஸ்ல போவோம், இந்த ஆளு 2nd bus போவாரு, அடுத்த பஸ்ல போவாரு. ஏன் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியான புரிதல் இல்லை அப்படிங்கறதுதான். இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற அந்த நெருக்கம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை அன்பு மயமாக இருக்கணும் அப்படிங்கறத உண்மை. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், டாக்டர் போய் சொல்லியிருக்கான், டாக்டர் என்னுடைய மனைவிக்கு வந்து காது கேட்கல, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, காது சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போகும்போது வாசல்ல இருந்தே உன் பொண்டாட்டி பேர சொல்லி கூப்பிடு, கேட்கறாங்களா அப்படின்னு பாரு. அடுத்தது இந்த வராண்டாக்குள்ள போ, அப்போ ஒரு தடவை கூப்பிடு, அவங்க உன்னுடைய குரல் அவங்க காதுல விழுதான்னு பாரு. அதுக்கப்புறம் உள்ள சமையலறைக்குள்ள போ, அங்கிருந்து கூப்பிடு, உன்னுடைய குரல் அந்த அம்மா காதுல விழுதுதான் பாரு. இதை மட்டும் என்னன்னு பாத்துட்டு வான்னு அனுப்பிச்சிருக்காரு டாக்டர். என்ன பண்ணிருக்கான், வாசல்ல இருந்து பொண்டாட்டிய கூப்பிட்டுருக்கான் முதல் தடவை, ஒன்னும் சத்தம் இல்ல. 2nd தடவை கூப்பிட்டுருக்கான் எங்க வராண்டால போய், அப்பவும் ஒன்னும் பதில் இல்ல. திரும்ப 3rd தடவை போய் சமய கட்டுக்குள்ள போய் சத்தமா சொல்லிருக்கான், ஏன் சனியனே 3 தடவை கூப்பிடுறோம் உன் காதுல விழுவலையா, நான் 3 தடவை ஊன்னு சொன்ன சனியனே உன் காதுல தான் விழுவல அப்படின்னு இருக்க அந்த அம்மா. இப்ப யாரு காது கேட்கல, இந்த ஆளுக்கு காது கேட்கல. அந்த மாதிரி காது கேட்காத குரூப் தான் இந்த ரெண்டு பேரும் அந்த போராட்டமே அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா அவங்க. ஆனா வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷம் கல்யாணம் ஆன புதுசுல அந்த காதல் பண்ண பெண்ணை பார்த்து அத பாடினாரு சந்திரபாபா, அன்னைக்கு பாடினாரு பாருங்க, வாழ்க்கை என்பது எவ்வளவு அருமையான பூந்தோட்டங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த பாட்டை கேளுங்க. அவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு நமக்கு கிடைக்குதுன்னா வாழ்க்கை உண்மையிலே பூந்தோட்டம் தான். விட்டாரே
அறிவு தலைவி காணாத கட்டளை கொண்டாடும் கை மனதும் செங்காரி கொண்டாடும் கை மனதும் செங்காரி கட்டுப்படியாரே காத தரும் வேதனை கட்டுப்படியாரே காத தரும் வேதனை தங்க சிலை போல் வந்த மனதை தவிக்க விட்டாளே பம்பரை கண்ணாடி சங்கதி சொன்னாடி தங்க சிலை போல் வந்த மனதை தவிக்க விட்டாளே. இப்படி வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய இருக்கு, அதுதான் பூந்தோட்டம்னு அருமையா சொன்னாரு. சொல்லுங்கய்யா. நீங்க சொல்றீங்க பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பாண்ணா. ஆமா, அவனே என்ன பண்றான் கொஞ்ச நாள் கழிச்சு காதல் கசக்கு தையா வர வர காதல் கசக்கு தையா மனந்தான் லவ் லவ் நடிக்கும் லவ்னு தான் துடிக்கும் தோத்து போனா குடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் காதல் கசக்குதையா. ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வாழ்க்கையுடைய அந்த தத்துவங்கள் யதார்த்தங்கள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன பாருங்க திருமணமான புதிதில் இருக்கிற அந்த நெருக்கம் ஏன் போக போக 10 வருடம் 15 வருடம் கழிச்சு ஏன் அந்த பிரிவு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியான புரிதல் இல்லாதவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை போராட்டம். உண்மையிலே சொல்ல போனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வசதியும் இருக்கு, நம்ம ஊர்லயே கல்வி கிடைக்குது, நம்ம ஊர்லயே மருத்துவமனை இருக்குது, நம்ம ஊர்லயே எல்லாம் கிடைக்குது. என்ன நாம இந்த நாட்டை இந்த ஊரை நாம எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று வந்துச்சு, அந்த தொற்று வரும்போது நம்ம எல்லாம் முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனால் இந்த தொற்று வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுபட்டால் நீ வந்து வாழவே முடியாது அப்படின்னாங்க. தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு வந்து புத்தகத்துல போட்டிருப்பாங்க. பட் ஆனா அந்த கொரோனா அப்படிங்கிற அந்த ஒரு தொற்று வரும்பொழுது நாம என்ன செஞ்சோம், தீண்டாமையை தான் கடைபிடிச்சோம். எந்த நேரத்தில் நாம என்ன செய்யணும் அப்படிங்கறது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதை பூந்தோட்டமாகவும் போராட்டமாகவும் மாற்றிக்கொள்வது நம்ம நம்முடைய திறமை, அவ்வளவுதான். நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக வைத்திருக்கிறோம். என்னென்ன தவறுகள் இருக்கோ அந்த தவறுகளை நிவர்த்தி பண்றதுக்கு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய பஸ் முதலாளி ஆகணும், இப்படி எல்லாம் நான் வந்து பிளைட் ஓட்டணும், அந்த விமானி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கனவுலாம் இருக்கும். எங்க ஊர்ல ஒருத்தருக்கு ஒரு கனவு, ஒரு நேர்மையான கனவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் ஏசியில இருக்கணும், எப்பவும் ஏசியில இருக்கணும், சுத்தி நிறைய பணம் இருக்கணும், சுத்தி நிறைய பணம் இருக்கணும், எந்நேரமும் தூங்கிட்டு இருக்கணும். அந்த மூணும் அவருடைய ஆசை. என்ன சொன்னேன், நல்லா தூங்கணும், நிறைய பணம் இருக்கணும், எந்நேரமும் ஏசியில இருக்கணும், இதுதான் அவருடைய லட்சிய கனவு. அவருடைய கனவு நிறைவேறிச்சு. அவருக்கு ஏடிஎம்ல வாட்ச்மேன் வேலை கிடைச்சது. எந்நேரமும் ஏசி இருக்கு, சுத்தி நிறைய பணம் இருக்கு, எந்நேரமும் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த கனவுக்கு என்னங்க குறைச்ச? ஏன் அவர் அந்த மாதிரி கனவு காணாரு, அந்த மாதிரி ஆகணும். அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, கனவு காணுங்கள், அதாவது தூங்கும் போது காணுவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னாரு அப்துல் கலாம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு என்ன பிடிக்குதோ, நம்மால் என்ன முடியுமோ, அகரக்கால் வச்சு அன்றாயிரம் கிழிச்சுக்காம சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக பூந்தோட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் இசைஞானியுடைய இசையில உருவாயிருக்கும். ஒரு அழகான பாடல் பாசில் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான ஒரு திரைப்படத்தில். ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம், காதல் வாசம், பூவின் நிழலெல்லாம் மௌனராகம், மௌனராகம், ஒவ்வொரு இலையிலும் தேன்துளியாடுமே, பூவிலாம் பூவிலாம் பனிமழை தூவுமே, நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் 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 என்றது. ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம், காதல் வாசம். இப்படி நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா பூந்தோட்டமாக பூத்து குலுங்கி கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி என்னுடைய தரப்பு விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினாரு. மனுஷன் ஆசைப்படுறான், எல்லாத்துக்கும் ஆசைப்படுறான், ஆனா ஆசை நிறைவேறுதா? அவர் நம்மளுக்கு ஏற்றபடி ஆசைப்பட்டால் நிச்சயமா வாழ்க்கை பூந்தோட்டனாரு. அதைத்தான் அந்த காலத்துல பாட்டு கொடுத்தான். மேலே ஓட போடே ஆடிடுவோம்.
நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஐயா அன்பழகன் ஐயா ஒரு 5 நிமிடம் பேசுவார், கடைசியா அவங்க பொண்ணு ஒரு 5 நிமிடம் பேசும், ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு, அதை கேட்டுவிட்டு நீங்கள் செல்லலாம் என்று சொல்லி மீண்டும் ஐயா அவர்களை அழைக்கிறேன். உங்கள் பலத்த கைத்தட்டலோடு இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா என்ற அற்புதமான பட்டிமன்றத்திலே 2வது சுற்றிலே ஐயா அவர்கள் போராட்டமே என்று மீண்டும் உங்கள் முன்னால் பேச வருகிறார்கள். நேற்று பேசிய இன்று பேச அழைக்கிறோம். 26-6 நடந்த பட்டிமன்றம் 27-6 ஆயிட்டு, 12 தாண்டிடுச்சு. என் மகள் சூரியகலா சொல்றது எங்க உள்ள குடும்பத்தில் என்ன சொல்லும், 25 வருடத்துக்கு முன்பு இதே மேடையில் நான் வந்து ஒரு 2 சேர்ந்து பாடு நாங்கள் ஆடுறோம் இங்கே போட்டார். அந்த 2 பாடல அப்போ ராணிக்கையா எனக்கு அந்த டான்ஸ் எல்லாம் தெரியாது. பள்ளிக்கூடம் போகலாமா அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமாங்கிற பாட்டு போட்டுட்டார். அது என்ன போட்டு உருட்டிக்கிட்டு போது எனக்கே ஒன்றும் தெரியாது. இவ்வளவு பாட்டு எல்லாம் பாடு, டூயட்லாம் பாடு, ஒரு போராட்டத்திலே நான் நிற்கிறேன். வீட்டில் போனால் சோறு கிடைக்குமா கிடைக்காது, எல்லாம் சுருட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போய் இருந்தால் என் மனைவி உட்காந்து திட்டி சுற்றி போடும். நான் சோறு கிடைக்குமான்னு போகிறேன், திட்டி சுற்றி போடும். நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சேனா ரொம்ப சிறப்பாக எல்லாரும் பாராட்டுறாங்க, அதுக்காக உங்களுக்கு இப்படி ஒரு மனைவி கிடைக்குமா, அதனால தான் நான் எனக்கு ஸ்டேஜில் இருக்கேன். அதனால நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு போராட்டம் இல்லை, நான் எங்கே நடக்கிற போராட்டம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாடகம் நடத்துறது என்ன போராட்டம்னு செந்திலுக்கு தெரியும், திரைய தைக்கிறது அது ஆள் அழைச்சிட்டு வரும். சந்திரசேகரன் இங்கே இருந்து நீடாமங்கலம் போய் சீட் செட் எடுத்துக்கிட்டு வருவான், இங்கே இருந்து பொய்யாமொழி எல்லாம் எழுதுவார், அமெரிக்காவில் இருக்கிற மோகம் இல்லை நான் நடிப்பான், தொர்ராசு மாமா கிழவராக இருந்தாலும் இங்கே படிச்சுட்டு வருவார், அசோகன் வருவார், தங்கத்துறை துறந்தது தமிழரசன் உட்கார்ந்துருக்காரு, எல்லா பேரும் நடிக்கக்கூடிய அந்த போராட்டம் இருக்கிறது. அந்த ஒரே எண்ணம் எங்களுக்கு அந்த நாடகம் சிறப்பாக அமையும். அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அந்த நாடகம், அதில் வந்து பள்ளிக்கூடம் போகணும் பாட்டு ஆடிக்கிட்டே இருப்போம். ஆடும் போதே அந்த ராணிஜாயை சொல்லுவான், என்னை சைடில் இருந்துட்டு யாரோ கிள்றாங்க, ஒப்பந்தானே கிள்றாங்க, நான் நேராக டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் ஒரு உதவி விட்டுட்டு வருவேன், ஐயோ அப்படி உதையெல்லாம் விடாதீங்க யாராவது சண்டை வரும், நான் அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் டான்ஸ். ஆனால் எல்லாருக்கும் டான்ஸ் ஆடுறது மூலம் தெரியும், உள்ள நடக்கிற போராட்டம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பாருங்க அரசாங்கத்துக்கு காசை கொடுத்துட்டு அவர் வந்துட்டார், எங்கள் செந்திலினுடைய வசனங்களை கேட்பதற்காக அமர்ந்திருப்பார்கள். இன்னைக்கு செந்திலுடைய கவுண்டரை பார்க்கறதுக்கே நம்ம அமர்ந்திருக்கோம். அவன் பாட்டுக்கு சீடியை பீடியை எடுத்து எடுத்து குடிக்கலாம் போகலாம், உண்மையிலே அந்த வசனத்தை பார்க்கணும். ஆனால் இப்போ சூரியகலா என்னுடைய மகள் சொல்லுது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற கூடி இருக்கீங்க. நான் எங்கே கஷ்டப்படுறேன், அவன் என் கஷ்டம் அவன் எனக்கு தான் தெரியும். ஏன் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ போராட்டம் உலகத்தில் பிள்ளைய கொடை பிள்ளைய பார்த்தது நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். நான் ஏன் மகனை சொல்லலை, உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், ஆனால் இப்போ கஷ்டமே இல்லைங்க. ஒரு இன்ஜெக்ஷன், 2 குழந்தை ஒரே மாதிரி பிறந்தது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இட்லி இல்லையே அம்பரசு கிடைக்கும், நாலு இட்லி கிடைக்கும். இப்போ என்னமோ வாழ்க்கையில் சோறே இல்லாமல் பாட்டு போட்டிருந்தாரு, சோறு கிடைக்கல ஒன்று. ஒவ்வொரு வீட்லேயும் 1 மூட்டை அரிசி இருக்குப்போம், 1 மூட்டை அரிசி எல்லாம் 7 வீட்டில் இருந்து பணக்காரன் வரைக்கும் அரிசி, இந்த சோத்துக்கு என்ன குறைச்சே, ஒன்றுமே கிடையாது. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இப்ப இவர் மைனர் சேஞ்ச் போட்டிருக்காருன்னு சொல்லல இல்லையா, கல்யாணம் 10 ஆயிருக்கு, அப்புறம் ஒன்னொன்னா போயிடும், அதெல்லாம் போவாரு. ஆகவே எல்லோருக்கும் அந்த போராட்டம் தான் என்று கூறிக்கொண்டு நேற்று வந்து அமர்ந்து இன்று செல்ல காத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கோரி போராட்டமே என்று தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் என் கோஷியாலாம் உட்கார்ந்து சரி நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லி, ஏன்னா அவர் வந்தோடனே ஒரு பயம் பயந்தார், ஏங்க பயமுறுத்திட்டு தீர்ப்பு உங்களுக்கு தானே சொல்லணும், அதனால தீர்ப்பை எங்களுக்கு சொல்ல வேண்டும், என் மகளுக்கு சொல்லக்கூடாது, அப்பதான் ஜெயிக்கணும் ஆமா என்று கூறிக்கொண்டு
இதுவரை இருந்த உங்களுக்கும் இது வந்து பார்க்க நடிகை சினிமாவில் நடிச்சுட்டு நாடகம் நடிச்சுட்டு இருக்கு. யாரு அடுத்த வருஷம் நம்ம நாடகத்துக்கு வந்துடும். நான் கொஞ்சம் எனக்கு மட்டும் கொஞ்சம் பணம் இருந்துச்சு மறைந்த ஹீரோயினா போட்டு உங்களை ஹீரோவா போட்டு ஒரு படம் எடுத்தாலும் எடுப்பேன். நான் ஹீரோ போனாக முதல் மரியாதை மாதிரி தான் நடிக்கணும். நாம நம்ம சின்ன சின்ன புள்ளியில தேடிட்டு இருக்கிறோம் நம்மள ஹீரோன்னு. அதுல நம்ம செகண்ட் ஹீரோ தான். ஆகவே இப்ப ஒரு சுசி அவரே கேட்டாரு ஏன் நாடகம் நடிக்கலன்னு. அடுத்த வருஷம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய கடவுள் நினைவாகும் அந்த செந்தில் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் உங்களுக்கு நாடகம் உண்டு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அருமை அருமை அருமை. இப்ப அவங்க அப்பா பேசிட்டாரு உட்காரு. ஒரு உங்க அப்பாவுக்காக ஒரு பரிசு பாட்டு அவர் கேட்டாரு விருப்பப்பட்டு இந்த பாட்டு. அற்புதமான குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்திருக்கிறார். அவருடைய பணி தொடரட்டும் என்று சொல்லி நிறைவாக நான் ஏற்கனவே சொன்னது போல் வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா என்ற அற்புதமான இந்த பட்டிமன்றத்திலே மீண்டும் உங்களுடைய சூரியகலா வராங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுங்கம்மா. பூந்தோட்டம்னு மீண்டும் பேசுங்க. நான் மைக் ஆன் பண்ணிங்க பேசுங்க. உங்க அப்பா அப்புறம் உங்க பக்கம் வராம வேற எங்கம்மா போறாரு? நடக்கட்டும் அவர் என் தலைவர் பேசுறதும் நான் அவர் தலைவர் பேசுறேன்.
டெய்லி சண்டை தான். உங்க வீட்டுலயே சண்டை வரும், இரட்டை தலைமை போராட்டம். கேட்டேன் சார், போராட்டம் தான் சொல்லல. 4 வருஷம் போராட்டம் பண்ணிருக்கேன் சார். அப்புறம் ஒரு முடிவு பண்ண சார், இந்த போராட்டத்துக்கு ஒரே முடிவு அவருடைய இயக்கத்துக்கு நாம இல்லை. சொல்லுங்க. அமைதியா போயிட்டீங்க. இதத்தான் கண்ணதாசன் சொன்னார், மனதை பக்குவப்படுத்து. மனசுதான் என் வாழ்க்கை. 6 மனசை பத்தி ஒரு பாட்டுல சொன்னார் பாருங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா மனசு அவ்வளவு அமைதியா இருக்கும்.